ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ப்ரைவேட் வந்திருக்கோம். எதுக்குன்னா மீன் பிடிக்கணும். அது பாருங்கள், மீன் பிடிக்கிற வீடியோ அதாவது மீன் பிடிக்கலாம். வாங்க போகல போட்டுக்கோங்க. மீன் மாதிரி தான் பார்க்கலாம். வாடாச்சு மீன் திண்டு வச்சு எதுவும் போட்டு பார்ப்போம். இன்னொருக்கா போட்டு பார்ப்போம். மீன் மாதிரி தானே இருக்குமா? நாங்கள் நிறைய மீன் பிடிச்சோம். பிடிக்குமா? இந்த வீடியோ எடுக்காங்க. இந்த பெருசியில் விட்டுறேன்டா, சின்ன வேலை பிடிச்சிட்டு போயிட்டு போகிறேன். ஏ ஏ கார்த்தி, கம்மன் விடுறா மீன் பிடிக்கிறேன். இருக்கட்டா இருடா விடுறா இருடா, கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறாங்க. ஆனால் கார்த்தி என் ஃப்ரெண்டு வந்து அப்படியே இப்படி எல்லாம் பண்ணுறா. மீன் பாருங்க, அவ்வளோ பெரிய மீன் பாருங்க. அப்பா மீன் பார்த்து பெரிய மீனாக பிடிச்சாச்சு. அப்பா ஏ புறா புறா புறா, அவ்வளோதான்டா. மீன் பிடிக்கிறது கூட ஜாலியாக தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மீனாக மாட்டிங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா மீனாக மாட்டாமல் தான் இருந்துச்சு. என் நண்பன் வேறு மாறாடி ஏன்டாடா பழம்போட சுற்றுக்குறா ஏன்டாடு எல்லாம் அவ்வளோலாம் பிடி மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பழத்தை போட்டு பிடிச்சும் நிறையவே மாட்டிடுச்சு. எனக்கு தெரியே இதுதான் போயிடுச்சு. இந்த பழத்தை போடுறது இதுவாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. பட் ஆனால் மீனை வந்து புழு வாடு நிறையா மாட்டுதுங்க. புழு போட்டால் கூட இவ்வளோ மாட்டுது. இதை வெட்டி போட்டு கேட்கணும். இந்த அளவுக்கு போட்டு பார்ப்போம். இன்னொருக்கா முழுங்காதுடா, முழுங்காது. டக்குனு போகிறோம்ல, அது எடுத்துட்டு பெரிய மீன் தான், நல்ல பெரிய மீனாக மாட்டியிருக்கேன். இந்த மீன் எடுக்கிறது தான் பயமாக இருக்கும். ஐயோ போ, ஐயோ டேட்டு பார்த்துட்டேன் கஷ்டப்பட்டு பிடிக்குது. அவன் மூஞ்சியே தெரியல. சரிங்க, ஏ டுடே என்டர்டைன்மெண்ட் ஓவர் எல்லாம் விட்டுறலாம். சரியா? அதெல்லாம் வேணாண்டா, அவ்வளோ தூரம் கூட தாங்காது. டே நான் வரிச்சு அப்படிதான் கேட்கணும்டா. அதெல்லாம் கவரில் ஓட்டு கொடுத்துடலாம். மீன் வறுத்து சாப்பிட்றது அந்த மீன் பிடிக்கிறது ஊருப்பட்ட முள்ளு இருக்கு. பாருடி நான் ஒன்று பிடிக்கிறேன்டா. இருடா இருடா சாத்தி இருடா, அவ்வளோதான்டா. இல்லை நீ பிடிக்கிறத வீடியோ எடுக்கலாம். இரு கமுத்து நண்பன் கமுத்துறான்டா. இருடா 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 காமிச்சு. ஏடா பாத்துடா விட்டுட்டான்டா, விட்டுட்டான்டா. ஏ காத்து கம்மனா, டே டே பாரு, என் நண்பன் வந்து மீன் பிடிச்சி தான் விட்டு இருக்கான். அவனே பழத்தை போட்டு வெட்டியே முதிக்கிறான்டா. ஏ காத்து கம்மனா, மீன்லாம் பிடிச்சி விடாதான் சொல்கிறா. அப்புறம் என்ன சரி இப்போ போயிடுச்சுண்ணா. என்ன சொல்ல மீன் கிடைக்குது, வேறு காலம் வைக்கல, ரெண்டு கால் கிடைக்குது. மீன் மாட்டு ஒரே போயிருந்தேன். அடி வேண்டாடி, எல்லாமே சண்டமாக போகுது. டே இது வந்து வாசிங்க ஓடுண்டா. வீட்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டா கார்த்தி மீனை பிடிச்சி விடாடே. மீன் பிடுறாடே, மீன் பிடிக்கிறா. நீ ஒன்று பிடிச்சி பார்க்கறடா ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் நீ ஒன்று பிடிச்சி பார்க்குறியா? ஆக்சுவலாக அவனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இப்போ ட்ரை பண்ணணும். போவாங்க ஏன்னா பிரவீனுக்கு, ஏன்னா போன தடவை வந்து மீன் பிடி வாத்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட், இதுக்கப்புறம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு பாருங்க. ஒரு மீன் மாட்டியிருக்காரு. வாழைப்பழம் நண்பன் ஜாமரத்தை வாழைப்பழம் ஐடியா கொடுத்தான். அதில் வந்து மீன் மாட்டிக்கிட்டே இருக்கு. வாழைப்பழம் வாழைப்பழம்
மீன் மாட்டிடுச்சுன்னு ஓவரா கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. கான்ஃபிடென்ட் இருந்தால் மீன் ஓடி இருக்கு. ஓவரா கான்ஃபிடென்ட்டு படக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ஓடி போயிருங்க. ஓவரா கான்ஃபிடென்ட்டாக கூட இருக்க ஓடி போயிருக்கு. போட்டு பார்ப்போம் பார்த்துருக்கோம். பார்த்துங்க எல்லாம் உஷாராகிடுது. பழத்தை மட்டும் உறிஞ்சு எடுத்துருது. மூமா பெருசை மீனை பாத்துக்கோ.